நினைக்கிறியா அப்படின்லாம் ஒண்ணு இல்ல. பொம்பளை பிள்ளைங்களா பிறந்த எல்லாருமே நம்ம ஒரு 12, 13, 15 வயசுக்குள்ள நம்ம என்ன ஆகும், பியூபர்டி, பூப்படைதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வீட்டுல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து பூப்படைதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப அது அப்படி ஆகுறது சில பிள்ளைங்களுக்கு என்னன்னே தெரியாது அப்படிதானே. ஆறாவது படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா, தெரியாது. உங்களுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு வேணா தெரியும் மாதவிடாய்னா நம்ம வந்து ஏதோ நம்ம வந்து பயமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும், பயமா இருக்கும். ஆனா நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. நம்ம ஏற்படுற ஹார்மோனல் சேஞ்சஸ் அது சரியா. ஆறாவது படிக்கிறதுக்குள்ளேயோ இல்லை ஏழாவது படிக்கிறதுக்குள்ளேயோ எட்டாவது படிக்கிறதுக்குள்ளேயோ ஏதோ ஒரு வயசுல வந்து பெரிய பொண்ணாகுவீங்க. அப்போது என்ன வரும், நமக்கு ரத்த போக்கு ஏற்படும் சரியா. அது வந்து பயப்படக்கூடாது. அது வந்து எல்லா பெண்களுக்குமே ஏற்படுற ஒரு என்னது நார்மல், அதான் ஏற்படுற ஒரு இது. அதை வச்சு யாரும் பயப்படக்கூடாது. நம்ம போய் என்ன சொல்லணும், நமக்கு வராத பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம போய் என்ன சொன்னோம், அம்மா ஆட்டையோ இல்லை வீட்டில் பாட்டிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட சொல்லிடுறேன், பயந்துக்கிட்டு சொல்லாமலாம் வச்சுட்டு இருக்கக்கூடாது சரியா. வராத பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன் சரியா. வராத பிள்ளைங்க பயந்துக்கிட்டு என்னமோ ஏதோ நம்ம சொல்லுவோமா வேண்டாமா யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க இல்லை, அதெல்லாம் பயப்படக்கூடாது. அது எல்லாருக்குமே பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஏற்படுற ஒரு ஹார்மோனல் சேஞ்ச், அது எல்லாருமே நடக்கும் சரியா. அதனால யாரும் பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் நமக்கு அந்த ரத்தப்போக்கு ஏற்பட்டதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆகும், மாதம் மாதம் நம்ம மாதம் மாதம் என்ன பண்ணும், நமக்கு பீரியட்ஸ் சொல்றீங்க, எல்லா பிள்ளைங்களுக்கும் பீரியட்ஸ் அப்படின்னா அந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன வேற என்னமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அது மாதம் மாதம் நமக்கு ரத்தப்போக்கா வெளியில ஏறும். அது அந்த ரத்தப்போக்கு வந்து எதனால ஏற்படுது, மாதம் மாதம் வெளியேறுது, மாதவிடாய் வந்து நமக்கு வெளியேறுது இல்லை, அது ரத்தப்போக்கு எல்லாரும் சொல்லுவாங்க அது கெட்ட ரத்தம் அப்படின்னு, அப்படிலாம் இல்லை. நம்ம உடம்புல ஓடுற நல்ல ரத்தம் தான் வெளியேறது சரியா. கெட்ட ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் இல்லை. அப்படித்தானே வீட்டில் சொல்லியிருப்பாங்க, அப்படித்தானே தெரிஞ்சிருப்பேன் எல்லாருக்கும், பெரிய பொண்ணான பிள்ளைங்க எல்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் இல்லை. நல்ல ரத்தப்போக்கு தான் ஏற்படுது சரியா. அது வந்து நம்மளுடைய கருமுட்டை வந்து ஒவ்வொன்றா வெளியில் போகும். அந்த மாதவிடாயின்னு சொல்கிறது வந்து மாதவிடாய் டைமில் நமக்கு வந்து அந்த கருமுட்டை நமக்கு உங்களுக்கு இப்போ போக போக தெரியும் என்ன மேம் ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு வச்சு, அந்த கருமுட்டை வந்து ரத்தப்போக்காக வெளியில் போடுறது தான் என்னது மாதவிடாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மாதவிடாய் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி எப்படிலாம் இருக்கிறது, எப்படி யூஸ் பண்ணுறது, பேடெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ பெரிய நம்ம மாதவிடாய் வந்தால் ஒரு வாரத்துக்கு வந்து நமக்கு வந்து ரத்தப்போக்கு ஏற்படும். ஒரு வாரம் இருக்கலாம், 10 நாள் இருக்கலாம், 15 நாள், நம்மளுடைய பாடியுடைய இதை பொறுத்து இருக்கும். அது அதுக்காக தான் நினச்சி